பெரிய வணக்கம். இன்றைக்கி ஜாப் எங்கேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் தான். இது எங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை மாவட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அங்கே இருந்தால் ஜாப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரே ஒரு வேகன்சி எடுத்துகிட்ருக்காங்க. என்ன பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ரிஜிரேஷன் மெக்கானிக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இது வந்து ஆன் கான்ட்ராக்ட்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. இந்த ஜாப் வந்து யாருக்கெல்லாம் பொருந்து பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாப் வந்து உங்களுக்கு பொருந்தும். இந்த தஞ்சாவூர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வேலை வாய்ப்பு இது எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அவங்க வேலை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மற்ற மாவட்டங்களுக்கு போய் தான் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஜாப் வந்து ஒரு குட் ஜாப் தான். ஸோ இதுக்கு சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா 20,000 வரை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட கல்வி தகுதி என்ன எதிர்பார்க்குறாங்க பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ஐடிஐ ரெஃப்ரிஜரேஷன் மெக்கானிக் அண்டு ஏர் கண்டிஷனிங் வித் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸுன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து மெக்கானிக் ஓரியன்டாக இல்லை ஏர் கண்டிஷனர் ஓரியன்டாக இல்லை ரெஃப்ரிஜரேஷன் ஓரியன்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதுக்கு அப்ளை பண்ணலாம். இதோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 40 வயசுக்குள்ளே இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பம் எங்கே கடைசி நாள் பார்த்தீங்க அப்படின்னா 2/5/2022 பிற்பகல் 5 மணிக்குள்ளே நம்ம அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து முகவரியுமே அவங்க கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். குறிப்பு என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பயோடேட்டா கேட்டிருக்காங்க. அதாவது வந்து நம்ம ஃபார்ம் அப்ளை பண்ணுற விதம் எப்படி இருக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா சுய விவரம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களோட பயோடேட்டா, அப்புறம் வந்து கல்வி தகுதி சான்றிதழ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த படித்தது உண்டான சர்டிஃபிகேட். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாதி சான்றிதழ் கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த ஜாதியை சேர்ந்தவங்க, மற்றும் இருப்பிட சான்றிதழ், உங்களோட நேட்டிவ் சர்டிஃபிகேட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். அந்த அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. அது போக வந்து இங்கேயுமே வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, விண்ணப்பம் முகவரி அணுக வேண்டியதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இதுவுமே நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த இது வந்து என்னைக்குள்ளே அனுப்பணும்னு சொல்லிட்டாங்க பார்த்தீங்க அப்படின்னா 2/5/2022 பிற்பகல் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஜாப்பை நீங்கள் வந்து தவற விடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்துங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.